கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் யாவரையும் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இந்த மார்ச் மாதம், இந்த வருஷத்தின் மூன்றாவது மாதத்தில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோசுவாவின் புஸ்தகம் 3:7 இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். இன்று கர்த்தராகிய தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உன்னை மேன்மைப்படுத்துவதாக கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா! அருமையான தேவ ஜனங்களே, ஆண்டவருடைய வார்த்தை எந்த சூழ்நிலையிலே யோசுவாவுக்கு இப்படி கிடைத்தது என்றால், யோசுவா தன்னுடைய அந்த லீடரை டிபெண்ட் பண்றவராக இருந்தார். யோசுவா எல்லா விதத்திலும் கம்ஃபர்டபுளான ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து வந்திருந்தார். திடீரென்று அவருடைய தலைவர், அதாவது அந்த லீடர் மோசே மரித்து போகிறார். அந்த நேரத்தில் தனிமையாக்கப்பட்டவராக, தனிமை உணர்வுள்ளவராக, எல்லாவற்றையும் பொறுப்பு தான் மேல் சுமத்தப்பட்டவராக, அந்த பொறுப்பை எப்படி நிறைவேற்றப் போகிறோமோ என்ற பயத்தோடு கூட, ஒரு கலக்கத்தோடு கூட இருக்கும் பொழுதுதான் கர்த்தர் அந்த யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். எப்படி மேன்மைப்படுத்துவாராம்? கர்த்தர் சொல்லுகிறார், நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேல் எல்லாரும் அறியும் படிக்கு. ஹல்லேலூயா! இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், இந்த வசனத்தை ஆதாரமாக வைத்து சொல்லுகிறேன், உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவரே உறுதிப்படுத்த போகிறார். எப்படி உறுதிப்படுத்த போகிறார் தெரியுங்களா? எந்த இடத்துல நீங்க வெட்கப்பட்டீர்களோ, எந்த இடத்துல உங்கள் தலை குனிந்ததோ, எந்த இடத்துல மனுஷர்கள் உங்களை புறக்கணித்தார்களோ, அந்த இடத்துல உங்களோடு கூட கர்த்தர் தான் இருக்கிறார் என்பதையும், அவர் தான் உங்களை நடத்துகிறார் என்பதையும் உறுதிப்படுத்தும்படியாக அவர்கள் கண்களுக்கு முன்பாகவே உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா! ஒருவேளை புறக்கணிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கலாம். பொறுப்புகளுடைய பாரத்து நிமித்தம், அதிகமான கடன் சுமை, அதிகமான பொறுப்புகள், இது நிமித்தம் இந்த காரியத்தை நான் எப்படி செய்ய போகிறேனோ, எப்படி வாழ்க்கையில முன்னேற போகிறேனோ, இந்த பிரச்சனையிலிருந்து நான் எப்படி விடுதலையாக போகிறேனோ, நான் தனியா இருக்கிறேனே என்ற தனிமை உணர்வோடு கூட, ஒரு பாரத்தோடு கூட, பயத்தோடு கூட நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கலாம். உங்களை பார்த்து நான் சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணிருக்கிறார் சகோதரனே, ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் சகோதரியே, கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் இந்த மாதத்துல. ஹல்லேலூயா! இதற்கு ஆதாரமாக ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார் என்பது உண்மை. ஆனால் அதே சமயத்தில் நம்முடைய ஆட்டிடியூட் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை குறித்து ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லி உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு முறை ஒரு மனுஷன் தன்னுடைய கழுதையை பிடித்து கொண்டு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு புறப்பட்டு போனார். அப்படி போகிற வழியில் ஒரு பெரிய குழி இருந்தது. அந்த குழியை கவனிக்காம அந்த குழியின் ஓரத்தில் அந்த கழுதையை பிடித்து கொண்டு அந்த மனுஷன் புறப்பட்டு போய் கொண்டிருந்த போது, திடீரென்று அந்த கழுதை அந்த குழிக்குள்ள விழுந்துருச்சு. குழிக்குள்ள விழுந்த கழுதையை அந்த மனுஷனால காப்பாற்ற முடியல. எவ்வளவோ முயற்சி செய்து அந்த கழுதையை மேலே தூக்கவும் முடியல, அந்த கழுதையை காப்பாற்ற முடியல. தனிமையான நபர், தனி நபரா போராடுறார், தனி நபரா அந்த கழுதையை காப்பாற்ற முயற்சி செய்கிறார், தனி நபரா அந்த கழுதையை எப்படியாவது உதவி செய்து மேலே கொண்டு வரணும்னு முயற்சி எடுக்கிறார். ஆனா இந்த மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியல. நம்பிக்கை இழந்தவராய், சோர்வடைந்தவராய், இனிமே எல்லாம் முடிஞ்சது, இனிமே ஒண்ணுமே செய்ய முடியாது என்று அந்த பிரச்சனையை இவரே ஒரு முடிவுக்கு வந்துட்டார். இனிமே ஒண்ணும் பண்ண முடியாது. என்ன செய்தார் தெரியுங்களா? ஓகே, இந்த கழுதை என்னால காப்பாற்ற முடியல, அட்லீஸ்ட் இந்த கழுதை நான் புதைத்து விடுகிறேன் என்று சொல்லி பக்கத்துல இருந்த மண்ணை எல்லாம் அள்ளி அந்த குழிக்குள்ள கொட்ட ஆரம்பிச்சாராம். அந்த கொட்டுகிற மண் அந்த கழுதை மேல விழுந்தது. ஆனா அந்த கழுதை என்ன செஞ்சது தெரியுங்களா? தன்மேல் கொட்டப்பட்ட மண்ணினால தான் மூடப்படுவதற்கு பதிலாக அந்த கழுதை ஒரு காரியத்தை செஞ்சுதுங்க. அந்த கழுதை தன்மேல் கொட்டப்பட்ட மண்ணை உதறிட்டு அதன் மேல் கால் வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வர ஆரம்பித்தது. அருமையான சகோதரனே, இன்றைக்கு அநேகர் உங்களை பார்த்து தூஷித்து கொண்டிருக்கலாம், உங்களை பார்த்து தவறான வார்த்தைகளை சொல்லி கொண்டு, உங்களை பார்த்து கேவலமான வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கலாம். நீங்கள் ஒரு கேரக்டராக இருப்பீங்க, ஆனால் உங்களுக்கு சம்பந்தமில்லாத ஒரு வார்த்தையை உங்கள் மேலே திணித்து கொண்டு, உங்களால் ஒன்றும் நடக்காது, நீ ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன், உன்னால் எதுவுமே செய்ய முடியாது, எல்லாவற்றையும் விட்டு ஓடிப்போ, உன் வாழ்க்கையை நீ முடித்துக்கொள் என்று தற்கொலை செய்கிற அளவுக்கு மற்றவங்க நம்மளை பார்த்து பேசலாம். ஆனால் இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்லுகிறேன், மற்றவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்பது உண்மை அல்ல, நீங்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்பது உண்மை அல்ல.
உங்களை பற்றி தேவன் என்ன நினைக்கிறார் என்பதே உண்மை. தேவன் தம்முடைய பிள்ளையாக உங்களை பார்க்கிறார், உங்களை நீதிமானாக பார்க்கிறார், உங்களை பரிசுத்தவானாக பார்க்கிறார். அவர் எப்பொழுதும் உங்களோடு கூட இருப்பதற்காகவே உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதனால கலங்காதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் இன்னமும் கூட இருக்கிறார். உங்கள் மேலே வீசப்படுகிற கற்களை உங்களை அழிப்பதற்கான கற்களாய் பார்க்காதீங்க. நீங்க ஏறி செல்வதற்கான அந்த படிக்கற்களாய் பாருங்க. உங்களை அழிப்பதற்காக ஆண்டவர் எந்த காரியத்தையும் அனுமதிக்கல. ஒருவேளை நீங்க நினைக்கலாம், நான் கர்த்தரை தானே நம்பி இருக்கிறேன், ஆண்டவரை தானே வணங்குறேன், ஏன் இந்த உபத்திரவங்களை ஆண்டவர் எனக்கு அனுமதிக்கிறார்? நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள், உபத்திரவங்கள் நம்மை உடைப்பதற்காக அல்ல, உபத்திரவங்கள் நம்மை உருவாக்குவதற்காகவே அனுமதிக்கப்படுகிறது. இன்றைக்கு ஒருவேளை இப்படிப்பட்ட கடினமான பிரச்சனை மத்தியில் நீங்க போய்கொண்டிருக்கீங்களா? இன்றைக்கு நான் உங்களை உற்சாகப்படுத்துறேன், என்னுடைய வாழ்க்கையை சாட்சியா வைத்து நான் உற்சாகப்படுத்துகிறேன். எந்த அளவுக்கு பிரச்சனை தீவிரமா இருக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்கள் கர்த்தரை தேடுவது தீவிரமாக வேண்டும். பிரச்சனை அதிகமாக தான், கர்த்தரை தேடுறது அதிகமாகட்டும், ஜபம் அதிகமாகட்டும், வேதத்தை தியானிப்பது அதிகமாகட்டும், ஆண்டவர் இந்த பிரச்சனையின் மத்தியில உங்களோடு கூட தான் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சகோதரனே, சகோதரியே, உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க தண்ணீரை கண்டாலும் சரி, அக்னியில நடந்தாலும் சரி, ஆண்டவர் உங்களை விட்டு பிரிந்து போவதில்லை, உங்களோடு கூட தாங்க இருக்கிறார். எதற்காக இந்த அனுபவங்கள், எதற்காக இந்த பிரச்சனைகள், எதற்காக இந்த உபத்திரவங்கள், எதற்காக இந்த வேதனைகள் என்று நீங்க நினைக்கலாம். இதன் வழியாகத்தான், இதன் மூலமாகத்தான் ஆண்டவர் உங்களை செதுக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார். தேவையற்ற காரியங்களை நம்மை விட்டு நீக்கி தேவையான காரியங்களை, ஆண்டவர் விரும்புகிற காரியங்களை நமக்குள்ள உருவாக்குவதற்காகத்தான். அடிக்கடி ஜபத்துல இப்படி நான் சொல்வது உண்டு, ஆண்டவரே உமக்கு பிரியமில்லாத காரியங்களை என்னை விட்டு அகற்றுங்க, உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாருங்க. இதெல்லாம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவர் என்ன தெரியுங்களா செய்து கொண்டிருக்கிறார்? தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பேச்சு, தேவனுக்கு பிரியமில்லாத எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத செயல்கள். சில வேளைகளில் நம்ம மனுஷரை நம்பி கொண்டிருந்திருக்கலாங்க. மனுஷரை நம்பி இந்த நபர் இருக்கிறார் வரைக்கும் போதும், நான் கம்ஃபர்டபுளாக இருப்பேன் நினச்சிட்டு இருக்கலாம். ஆனால் எல்லாரும் கைவிடும் போது தான் நாம் ஆண்டவரை தேடணுன்ற உணர்வே நமக்கு வருகிறது. அருமையான சகோதரனே, இந்த பிரச்சனையின் மத்தியில், உபத்திரவத்தின் மத்தியில் நீங்கள் ஆண்டவரை கேள்வி கேட்டு கொண்டிருக்கீங்களா? ஆண்டவரை ஏன் இந்த உபத்திரவம், ஏன் இந்த பிரச்சனை? ஆண்டவர் உங்களை பார்த்து என்ன சொல்கிறார் தெரியுங்களா? இந்த பிரச்சனை நூறாய் நீ கடந்து போவது நல்லது, காரணம் நீங்கள் இதன் மூலமாகத்தான் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். ஜபத்தை தீவிரப்படுத்துங்க, வேத வாசிப்பை தீவிரப்படுத்துங்க, துதி ஆராதனையை தீவிரப்படுத்துங்க, உலகத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை குறைத்து தேவனோடு இருக்கிற ஐக்கியத்தில் பலப்படுங்க. அல்லேலூயா. அப்படி நீங்கள் செய்யும் போது ஆண்டவர் நிச்சயமாகவே இந்த வாக்குறுதியை உங்கள் வாழ்க்கையில் பலிக்க செய்வார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக எந்த நபர் உங்களை வெட்கப்படுத்தினாரோ, எந்த நபர் உங்களை கேவலமாக பேசினாரோ, எந்த நபர் உங்களை தற்கொலை செய்கிற அளவுக்கு தூண்டுகிறாரோ, அவர்களுடைய கண்களுக்கு முன்பாகவே உங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறார் என்பதை அவர் உங்களை மேன்மைப்படுத்தி உறுதிப்படுத்தப் போகிறார். அதனால கலங்காதீங்க, இந்த வசனத்தை பிரித்து கொள்ளுங்க. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், இந்த மாதத்தில் கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்த போகிறார், இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார், மனுஷர்கள் கண்கள் காணும்படியாக கர்த்தர் உங்களுக்கு விசேஷித்த வழிகளை திறக்கப் போகிறார், மனுஷர்கள் கண்கள் காணும்படியாக உங்களுக்கு முன்பாக இருக்கிற தடைகளை கர்த்தர் உடைக்கப் போகிறார், மனுஷர்கள் கண்கள் காணும்படியாக கோணலான காரியங்கள் செவ்வையாக மாறப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு முன் செல்லுகிறார், அவர் நிச்சயமாய் உங்களை விடுவித்து உயர்த்தப் போகிறார். ஹல்லேலூயா. அதனால இந்த வசனத்தை பிடித்துக் கொள்ளுங்க, இந்த வசனத்தின்படி வாழ முயற்சி பண்ணுங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? அன்பு தகப்பனே, எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளாகி நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த மாதத்தில் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் பிடித்து கொண்டு ஜெபிக்கிறோம். நீங்கள் சொன்ன வார்த்தையின்படியே மனுஷர்கள் கண்களுக்கு முன்பாக எங்களை மேன்மைப்படுத்துவீராக. நாங்கள் வெட்கப்படுத்தப்பட்ட இடத்துல, அவமானப்படுத்தப்பட்ட இடத்துல, தலை குனிந்த இடத்துல கர்த்தர் எங்களுக்கு மேன்மையை உண்டு பண்ணுவீராக. எங்களோடு கூட கர்த்தர் இருக்கிறீர் என்பதை, எங்களை கர்த்தர் நடத்துகிறீர் என்பதை நீர் உறுதிப்படுத்துவீராக. அதே சமயத்தில் எங்களுக்கு எதிராக எழும்புகிற ஆயுதங்கள் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாய்க்காதே போவதாக. எங்களுக்கு விரோதமாக பேசப்படுகிற தூஷண வார்த்தைகளை கேட்டு நாங்கள் மனமடிந்து போகாதபடி கர்த்தர் எங்களை சொந்த பிள்ளைகளாக பாவிக்கிறீர், கர்த்தர் எங்களை சொந்த பிள்ளைகளாய் பார்க்கிறீர், நீர் எங்களை சொந்த பிள்ளைகளாய் நடத்துகிறீர், நீர் கூட இருக்கிறீர். யார் கூட இருந்தாலும் இல்லாவிட்டால் நீர் கூட இருக்கிறீர். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன் என்று தாவீது ராஜா சொன்னார். அதே போல தகப்பனே, உம்மாலே நாங்கள் ஜெயம் பெறுவோம் என்று அறிக்கை செய்ய உதவி செய்யுங்க அப்பா. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உம் வசனத்தை பிடித்து கொண்டு
வாழ்க்கையில ஜெயம் பெற, பிரச்சனையிலிருந்து விடுதலையாக விடுவிக்கப்படுவது மாத்திரமல்ல உயர்த்தப்படவும் என் தேவனாய் கர்த்தர் உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறேன்ப்பா. கர்த்தருடைய வாக்குறுதிகள் நிறைவேறுகிற காலம் வந்ததுக்காய் ஸ்தோத்திரம். இந்த மாதம் முழுக்க கர்த்தர் வார்த்தையினாலே வழி நடத்துங்க. இந்த மாதம் முழுக்க தகப்பனே அண்டவர் உம்மோடு நெருங்கி ஜீவிக்கிற அனுபவத்தை கிருபையை கர்த்தர் தருவீராக. ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. Joy Creative Production. For video coverage and editing, audio recording and editing, promo for advertisement, graphic design. Contact 9042494996.